வியூவர்ஸ் அண்ட் லவ்வபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் அனைவருக்கும் மெடிசனில் வணக்கம். இன்றைக்கி உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுமிநாட் 25 டேப்லெட். இதோட பயன்கள், பக்க விளைவுகள், விமர்சனங்கள் மற்றும் பரிமாற்றங்கள், செய்தி மற்றும் செயல்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சுமா ட்ரிப்டன் தான் வந்து இதில் உள்ளடைந்திருக்குது. இது எந்த வகையில் எதோட டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 5-HT1 செரோட்டோனின் 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன் 1 ரெசெப்டார் இனிபிட்டார் தான் சொல்லுவோம். இது அகோனிஸ்ட், லைக் தட் அகோனிஸ்ட், சாரி இனிபிட்டார்னு சொல்லுவேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரைனுன்னு சொல்லுவோம். மைக்ரைனுன்னு சொன்னீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ராப்டு ஹெட்டேக், ரொம்ப வந்து அடிச்சு போட்ட மாதிரி தலைவலி அதிகமாக இருக்கும். ஒரு சைடு ஒத்த தலைவலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒத்த தலைவலிக்கு தான் வந்து இந்த இந்த சுமா ட்ரிப்டான். அதை வந்து இதில் பார்த்தீங்கன்னா மைல்டு மைக்ரைனுன்னு சொல்லுவோம், மாட்ரேட் மைக்ரைனுன்னு சொல்லுவோம். இது வந்து சிவியர் மைக்ரைனுக்கு தான் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டான ட்ரீட்மெண்ட், மைக்ரைனுக்கு லாஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் ஒரு மெடிசன் பார்த்தீங்கன்னா இந்த சுமின். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட எப்படி நம்மளோட பாடியில் போயிடுச்சுன்னா எப்படி மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து செலக்டிவ் அகோனிஸ்ட் ஃபார் செரோட்டோனின். செரோட்டோனின்னு சொல்கிற ஒரு ரெசெப்டாக இருக்கும் வந்து அகோனிஸ்ட்டாக வேலை செய்யுது இந்த டேப்லெட். அதுக்கப்புறமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-HT1B அண்ட் 5-HT1D ரெசெப்டாருக்கு வந்து எண்டர்க்ரேனியல் பிளட் வெசல்ஸ், நம்மளோட ரத்த நாளிகளில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சென்சரி காம்பனண்ட் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ் காசிங் த வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். ரத்த நாளிகளில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைலட்டேஷன் பண்ணாது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். நியூரோஜெனிக் இன்ஃப்ளமேஷன், தலையில் சார்ந்த எந்த பிரச்சனைக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த தலைவலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒத்த தலைவலிக்கு தான் வந்து சிவியர் மீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒத்த தலைவலி இருக்கும். அவங்களால தாங்கவே முடியாது, அவங்க வந்து தூங்கினா கூட அவங்களோட தூக்கமே வந்து ரொம்ப கெடும். ஆஃப்டர் தட் வந்து அவங்க எப்போவும் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருப்பாங்க. இது வந்து அது பார்த்தீங்கன்னா பிபி தான், இது பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அதிகமாக டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அட் த லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து இது கொடுப்பாங்க இந்த சுமிநாட் 25 டேப்லெட். லாஸ்ட் ஸ்டேஜில் தான், லாஸ்ட் ஸ்டேஜ் டேப்லெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த தலைவிக்கு தான். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீண்ட நாட்கள் கூட எடுக்கக்கூடாது இந்த செரோட்டோனின் 5-HT1 அகோனிஸ்டான டேப்லெட்டு. இது மார்க்கெட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சன் ஃபார்மா ஃபார் ஃபேமஸான ஃபார்மசூட்டிக்கல் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 25 மில்லிகிராமோட இதுலேயே இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாலூட்டி அம்மாக்கள் பிரசவமாக இருக்கவங்க எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தயவு செஞ்சு இதை எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேப்லெட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீண்ட நாட்கள் எடுத்திங்கன்னா இந்த டேப்லெட்டு அதிகமாக இது சாப்பிட்டிங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக தூக்கம் அதிகமாக இருந்துடும். இந்த எர்காட் டெரிவேட்டிவ்ஸ் ஓட இதுதான் வந்து ஆஃப்டர் தட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராஸ்திசியா எதுனாச்சும், இதே வந்து நாசல் கூட இருக்குது, நாசல் சும்மா ட்ரிப்டான் கூட இருக்குது, அது வந்து கூட டாக்டர்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணி தான் எடுக்கணும், மருத்துவர் சார்ந்து தான் இதை வந்து இந்த டேப்லெட் வந்து எடுக்கணும். ஆஃப்டர் தட் வந்து இது எடுத்திங்கன்னா அஜிடேஷன், கார்டியாக அரித்மியா வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. பல்பிட்டேஷன், உங்களோட ரத்த அழுத்தம் வந்து ஒரு மாதிரியான கான்ஸ்டன்ட் நியூட்ரல் லெவலில் இருக்காது, அப்போது மேலே கீழே வந்து தருமாறிடும். ஆஃப்டர் தட் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிசைக்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து எடுக்கக்கூடாது. எம்ஏஓ இனிபிட்டார்ஸ் எடுத்திங்கன்னா இது கூட எடுக்கக்கூடாது. இந்த டேப்லெட் எடுத்திங்கன்னா நிறைய வகையான டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ் பண்ணிங்கன்னா வேற சந்த எந்த டேப்லெட் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகார்போஜின், அப்புறமா ரிசாட்ரிப்டான், ஜோல்மிட்ரிப்டான், அதுக்கப்புறமா நேராட்ரிப்டான், அந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எல்லாம் இது கூட வந்து காம்பினேஷன் பண்ணி சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி காம்பினேஷன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான பக்க விளைவுகள் சார்றதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்ஃப் பார்க்கின்சோனிசம், ஒயிட் சிண்ட்ரோம் இருக்கவங்க எல்லாம் எடுக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கூட எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேப்லெட்டு. இதோட நிறையா பிராண்ட்ஸும் இருக்குது, சுமாட்ரிப்டான், அப்புறமா சுமிநாட், மைக்ரைன் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 மாத்திரை வந்து 55 ரூபாய் தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்கும். நிறையா சன்ரைஸ், சன் எனர்ஜி ஃபார்மசூட்டிகல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஹெட்செட் டேப்லெட் வந்து இந்த கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஹெட்செட் கூட பார்த்தீங்கன்னா நாப்ராக்சன் சேர்ந்து அது அதிகமாக எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு உங்களோட த்ரோபோட ஹெட்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பேராசிட்டமாலேயே கம்மி பண்ணுங்கள். இந்த அளவுக்கு சேவியர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாலரன்ஸ் எஃபெக்ட் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கிற மெடிசனல். தேங்க்யூ.